நான் உங்கள் காத்தீஸ்வரோ. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, எங்களோட வெள்ளிக்கிழமை ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. திடீர்னு போன் எடுத்தா ஆய் சொரோ காத்தி, ஆய் ஹாய் மக்களே காத்தீஸ்வரோன்னு சொன்னானே மாமா வந்து. ஆமா, திடீர்னு அவ பாட்டுக்கு நான் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன், திடீர்னு ஹாய் மக்களே கத்த ஆரம்பிச்சு பிராங்க் பண்ணுவேன்னு பார்த்தா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஆமா, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நம்ம பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு வீட்டில். எப்பவுமே நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை இது வந்து நடக்கும். வெள்ளிக்கிழமையானா நம்ம நீலம்பூர் காளியம்மன் கோயிலுக்கு நம்ம நாங்கள் வந்து எப்பவுமே கிளம்பிடுவோம். சில சூழ்நிலையெல்லாம் போக முடியல அப்படின்னா போக மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்து போகிறோம். இன்றைக்கி போகிற வீடியோ, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் வரப்போகுது. கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துருந்தேன். ஸோ வாங்க உள்ள போய் அங்க நேரம் பாஸ் குடுத்துட்டு நிக்கிறாரு. நான் வந்து பேச ஆரம்பிச்சதுமே பதட்டம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா வீடியோஸ் கமிங் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம். வீடை பூட்டை எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க. தாகம் முடிக்கும்ல. நம்ம வந்து நம்ம டூ வீலரில் தான் போக போகிறோம். மாமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு, பத்திரக்காளி ஆயிடுவேன். இன்றைக்கி தாங்க வெயிலே அடிக்குது, 10 நாளைக்கு மேலாச்சு வெயிலை நல்லா பார்த்து. நம்மளோட சூரியனை பாருங்க, அப்பா கண்ணு கூசுது. உங்களுக்கு தெரியுதுங்களா சூரிய பகவான்? அப்படியே கோதுமை விலை காய போட்டிருக்கோம். கார் சாவியா? டூ வீலர் சாவி எடுத்துட்டு வா. கார் சாவியாம்மா? கோதுமையும் காய போட்டாச்சு, காயாத துணியில எடுத்தும் போட்டாச்சு. இன்னைக்கு இப்போ வாங்க போலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். தலையெல்லாம் வண்டியில் வரும், இப்போ பிரக்கான் கலந்து போச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்குள்ள அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் எடுக்கல. ஸோ சின்ன சின்ன இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலேருந்து மட்டும் எடுக்கிறோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பூ பூக்கும் பாருங்க, மஞ்சள் கலரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருங்க. இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் இந்த மாதிரி பூவெல்லாம் மஞ்சள் கலரு சிவப்பு கலரு அங்கங்கே ஒவ்வொரு மரம் இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பச்சை பசின்னு இருக்கிற இடத்துல கலர் கலராக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள், காளிங்கல் கிட்டே இருக்குது. சாமி கும்பிட்டோம், நம்ம கிளம்பிட்டோம். இனி போய் அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாமா சிறப்பாக சாமி விட்டாச்சு. பேண்ட் எடுக்கிறது அடிக்கிறது இதே வேலை தான். இவருக்கு எப்பவுமே ஃபேண்ட் எடுத்தா அந்த ஃபேண்ட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை தான். இவருக்கு அளவு ஃபேண்ட்டு இனிமே தான் வந்து தைச்சி வாங்கணும் மாட்டேக்கு. ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்தாலே இதான் வேலை இவருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூவோட்டு எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாலுமே அதுக்காக வந்து வேப்பங்கட்டை தான் போடணுங்களாம் அந்த பூவோட்டுக்குள்ளே. அதுக்காக வந்து நாங்கள் காடு காடாக திரிஞ்சு வேப்ப மரத்தை வெட்டலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஒரு அண்ணா வந்து வெட்டிட்டு வந்தாங்க, அது வந்து கொஞ்சம் அதோட பாதி வந்து கிடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக 2-3 காடு தாண்டி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அதை எடுக்க தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக வேலைகள் எங்களுக்கு பாங்க, எப்படியெல்லாம் வேலை இருக்குது. இந்த குச்சியை எடுக்க தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இதை வந்து இப்போ வெட்டி கொண்டு போகணும். எப்படி மாட்டு கும்பாட்ட? ஆமாம், இதுதான் தேவைப்படுதுங்க. முதல் தடவைனால எங்களுக்கு எதுவும் தெரியல. கோமாதா வந்து கோமியும் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்த தோட்டம் குடிக்கிற மாட்டிருக்கு. இந்த கருவா கிட்ட இயற்கை சூழ்ந்த இடம். வெட்டு வெட்டு, இடத்த மாற்றக்கூடாது. அதே இடத்துல வெட்டணும். அதே அதே இடம் தான், அதே இடம் தான். என்ன நினச்சிட்டு ஓங்கி வெட்டு, கோபத்தில் வெட்டு. 2 அடியில் பிளந்துடணும். போது 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 போது. வெற்றிகரமாக கட்டையை முறித்து விட்டார். ஐ ஷேப்பில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், அந்த வேலை முடிந்து விட்டது. ஆமாம் இன்னும் சின்ன சின்னதாக உடச்சி போடணும் மாமா.
பார்க்கலாம் அதையும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. டெய்லர் கடையில் போய் தைக்க துணி கொடுத்தாச்சு, விறகு வெட்டிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து சாப்பிட்றதான். வாங்க நான் என்ன காலையில் சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து சுரக்காய் சாம்பார் ரசம் பண்ணிவிட்டு சாதம் வடித்தோம். அது அம்மா சாரி இவங்க மாமாவும் தம்பியும் சாப்பிட்டாங்க. தம்பி சாப்பிட்டாரு. இனி அடுத்தது ஒர்க்கு வந்து விளையாட போடுறது, அவரோட ஒர்க்கு கிளம்பிடுவார். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை கொண்டாந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொண்டு அறுத்து கொண்டு வரணும். பீஸ் பீஸாக கட் பண்ணணும். முடிஞ்சால் கொடுவாளில் கட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா அந்த மிஷின் ஒன்று இருக்குங்களாம்மா, கொண்டு வந்து அதை அதை பண்ணிட்டு வரணுங்களாம்மா. சராய் சராய் சராயாக கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு வேலை இருக்குது, அதுக்கு போவார். அடுத்தது நீ சாயங்காலம் என்ன டீ குடிக்க, அப்புறம் நைட்டுக்கு எதாவது செய்ய, இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே போகும். இன்னைக்கு ரொட்டீன் இப்படி எப்பவுமே இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த வேலையெல்லாம் இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சுங்க, டீ குடிக்கலான்னு டீ குடிச்சிட்டு இருக்கோம். அத்தை பார்த்தீங்கன்னா வந்து இதமாக வந்து பஜ்ஜி போட்டிருந்தாங்க, பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம். சின்னவர் உள்ள மேக்கப் பண்ணிருக்காரு. எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. மழை பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்குதுன்னு. இன்றைக்கி நாங்கள் வந்து பக்கெட் வச்சுருக்கோம் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு. இந்த தண்ணியை பிடிச்சி வச்சு நாங்கள் வந்து பருப்பு போட்டு வேக வச்சுக்குவோம். நல்லாயிருக்கும், துணி துவைச்சாலும் நல்லாயிருக்கும். அதனால் பக்கெட் வச்சுருக்குறேன். அதில் பாருங்கள் இந்த பக்கெட் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி நிரம்பிருக்கு. சவுண்டு கேட்குதுங்களா, மழை சவுண்டு. கொண்டு வந்த வேப்பங்க கட்டையை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுவாளில் வெட்டலான்னு தான் பார்த்தோம். ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆகுது வெட்டுறதுக்கு. அது மழையும் வேறு வரமாக இருந்ததுனால சரி மரம் இருக்கிற கடை இருக்குது அங்கே கொண்டு போய் அறுத்துட்டுறோம்னு சொல்லிட்டு மாமாவும் தீபக்கமும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போய் அறுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுசாக வெட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறுக்க கொண்டு போனாங்க. அது பார்த்திங்கன்னா மிஷின் வந்து நம்ம ஒரு வெட்டி எடுக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சுங்க. எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு சாக்கு ஒன்று கொண்டு போயிருந்தாங்க. அரிசி பை இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போயிருந்தாங்க. அதில் போட்டு வந்தால் மழை வந்தால் கூட நனையதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க போகையிலே வந்து இங்கே மழை பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் அறுத்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் தான் வந்து வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வெட்டியிருக்கு. இதெல்லாம் நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக வெட்டி நல்லா பரவலாக காய போட்டு தான் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து தோசை சாம்பார் இருக்குது, சட்னி மட்டும் அரைக்கணும், பால் காய வச்சு வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ.